உடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற வலையொலியை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றி. இன்றைய சூழலில் இலங்கை சார்ந்த விடயங்களில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு ஒரு பரபரப்பை எட்டக்கூடிய ஒரு நகர்வுகளாகவே பார்க்கப்படுகிறது. அப்படி புலம்பெயர்ந்த தமிழர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன? இலங்கையில் நடைபெற இருக்கக்கூடிய மாற்றங்கள் எதை நோக்கி பயணிக்கப் போகிறது? அல்லது இலங்கை புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கோடு இந்த காணொலிக்குள் நாம் பயணிப்போம். நேற்று கமல் குணரத்னா அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டார். புலம்பெயர்ந்த தமிழர்களும் விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்களும் சர்வதேச நாடுகளிடம் நெருக்கடிகளை கொடுத்து இலங்கைக்குள் பயங்கரவாத தாக்குதல் நடைபெறுவதற்கான களங்களை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ரீதியில் அவர் ஒரு கருத்தை பதிவிட்டார். இந்த கருத்துக்கான விளக்கங்களை நான் என்னுடைய கடந்த காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். கமல் குணரத்ன அந்த ஒரு கருத்தை வைத்த மறு நிமிடமே இலங்கைக்கு ஒரு கருத்தை புலம்பெயர்ந்த தமிழர்கள் சார்பில் இருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், பைடனின் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அமைப்பு ஒரு கருத்தை அவருக்கு அனுப்பியிருக்கிறது. அந்த கருத்தில் இலங்கையில் 52 பில்லியன் அமெரிக்கன் டாலர் கடனாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இலங்கைக்கு நாங்கள் சில சட்டத்திட்டங்களை அல்லது சில தீர்மானங்களை அல்லது சில எங்களுடைய ஆலோசனைகளை நாங்கள் முன்வைக்கிறோம். இலங்கை அந்த ஆலோசனைகளை எடுத்துக்கொண்டால் இலங்கையில் இருக்கக்கூடிய பாதிப்பு, அந்த 52 பில்லியன் அமெரிக்கன் டாலர் கடனை தீர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், அதற்கான களங்களை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது இன்று ஒரு பரபரப்பான ஒரு களமாக பார்க்கப்படுகிறது என்பதை விட இது இலங்கைக்கு ஒரு விடிவை கொடுக்கக்கூடிய களமாகத்தான் பார்க்கப்படுகிறது. புலம்பெயர்ந்த தமிழர்கள் அப்படி என்ன கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள், இதை நாம் இங்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து, பொருளாதார விடயத்தில் இலங்கை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய வீழ்ச்சியிலிருந்து இலங்கையை மீட்டெடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் ஒன்றே ஒன்றுதான். இனப்படுகொலை விடயத்தில் நடந்த அந்த பிரச்சனைகள் அல்லது அந்த இனப்படுகொலை செய்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இரண்டாவது, காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விடயங்கள், அவர்கள் என்ன ஆனார்கள் என்கின்ற விடயத்தை சொல்ல வேண்டும். தமிழர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவங்கள் குறைக்கப்பட வேண்டும். தமிழர்களுடைய பகுதியில் தமிழர்கள் ஆழ்வதற்கான களங்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும். இவைகளை குறித்து ஆலோசிக்கப்படும் என்றால் இலங்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது உண்மையிலே இலங்கைக்கு ஒரு சுவாசத்தை விடக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் பார்க்க முடிகிறது. காரணம், இலங்கையை பொறுத்த மட்டில் தொடர்ச்சியாக பல வீழ்ச்சிகளை சந்தித்து கொண்டு இருக்கின்றன. அதற்கு யார் காரணம், எதனால் இந்த வீழ்ச்சியை சந்திக்கப்பட்டது என்பதையெல்லாம் சொல்கின்ற பொழுது பல களங்களும் பல காரியங்களும் பல செய்திகளும் எடுத்து வைக்கப்படுகின்றன. 1948 இலங்கை விடுதலை அடைந்த நாளிலிருந்து இன்று வரை இலங்கை அடையாத ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சியை இப்பொழுது அடைந்திருக்கிறது. இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு இலங்கையில் ஆட்சியில் இருந்த ஒரு குடும்பம்தான் காரணம் என்றும், அதன் பின்னணிக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடியது சீனா என்கின்ற கருத்து தான் பரவலாக பல இடங்களில் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இனி சீனாவை மையப்படுத்தி இலங்கை நகர்ந்தால் கூட இலங்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார அந்த வீழ்ச்சியிலிருந்து இலங்கையை மீட்டெடுக்க முடியுமா என்கின்ற விடயங்கள் பெரும் கேள்விகளாக இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழலில்தான் ஒட்டுமொத்தமாக இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்திருக்கிறது, மக்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கி செல்லப்போகிறது என்கின்ற விடயம் தெரியவில்லை, ஒட்டுமொத்தமாக நாங்கள் நடுத்தருவில் நிற்கிறோம் என்கின்ற நிலை வந்த பொழுது மக்கள் போராட்டங்களை நடத்த ஆரம்பித்தார்கள். போராட்டங்களை நடத்துகின்ற பொழுது இலங்கை ஆட்சியாளர்கள் இந்த போராட்டம் மிக இலகுவாக பார்க்கக்கூடிய ஒரு போராட்டம் என்று தான் நினைத்தார்கள். ஆனால் போராட்டம் வலுவடைய தொடங்கியது. வலுவடைய தொடங்கியதோடு சிறுபான்மை பெரும்பான்மை என்றெல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டவர்களெல்லாம் ஓரணியில் திரண்டு நிற்க தொடங்கினார்கள். இது ஆட்சியாளர்கள் எதிர்பார்க்காத ஒரு விடயமாக இருந்தது. எனவே ஆட்சியாளர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள இந்த போராட்டங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள்.
அப்படி தள்ளப்பட்டவர்கள் அந்த போராட்டத்திற்கு எதிரான நிலைமைகளை கையில் எடுத்தார்கள். ஆனால் அதற்கான வெற்றிகள் அவர்களுக்கு கிடைத்ததா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மஹிந்த ராஜபக்சேவுடைய ஆட்சி கனவை தகர்த்தெடிந்தது மக்கள் நடத்திய போராட்டம். மஹிந்த ராஜபக்சே எங்கு இருக்கிறார், என்ன செய்கிறார் என்கின்ற கேள்விகள் எல்லாம் ஒருபுறம் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அதே சூழலில் மே 10ஆம் தேதியிலிருந்து ஒரு பரபரப்பான செய்தி ஊடகங்களில் பரவ தொடங்கின. மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அந்த நேரத்தில் முன்னாள் போராளிகள் ஒருங்கிணைந்து இசைப்பிரியா என்கின்ற அந்த சகோதரிக்கு ஆதரவாக அவளை கொலை செய்தவர்களுக்கு எதிரான ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி பரப்பப்பட்டது. அந்த செய்தி வந்தபொழுதே இப்படி ஒரு செய்தி நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை நாம் தெளிவாகவே பதிவிட்டோம். ஆனால் தொடர்ச்சியாக அந்த செய்தி வலுவடைய தொடங்கியது. அதன் பின்பு செய்திக்களம் வேறொரு கோணத்தில் மாறியது. அந்த செய்திக்களம் எப்படி மாறியது என்றால், மேதகு பிரபாகரன் அவர்கள் மீண்டும் வருவதற்கான ஒரு களம் அமைந்து விட்டது என்கின்ற ரீதியில் அந்த செய்தி மாறியது. மேதகு பிரபாகரன் அங்கிருக்கிறார் இங்கிருக்கிறார் என்கின்ற செய்திகளும் பேசப்பட்டன. இது இலங்கை ஆட்சியாளர்கள் மத்தியில் ஒரு பீதியை கிளப்பியது. இந்த சூழலில் நண்பர் ஒருவர் நமக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார். அந்த செய்தி என்னவென்றால், மேதகு பிரபாகரன் மீண்டும் வருகிறார் என்கின்ற ஒரு கருத்தை மையப்படுத்தி சிங்களர்களுக்குள்ளும் தமிழர்களுக்குள்ளும் ஒரு பிரிவினையை உருவாக்குவதற்கு இலங்கை ஆட்சியாளர்களால் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டமிட்ட நகர்வுதான் இது. எனவே இது மக்களை ஏமாற்றுவதற்காக அவர்கள் எழுப்பிய கட்டுக்கதை என்கின்ற ரீதியில் நண்பர் ஒருவர் நமக்கு கருத்துக்களை அனுப்பியிருந்தார். அதை படிக்கின்ற பொழுது உண்மையிலே அப்படி ஒரு கோணமும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்கின்ற விடயத்தில் நாம் தேடல் நடத்தக்கூடிய ஒரு நகர்வுகளும் நகர்ந்தன. அதனை மையப்படுத்தியும் நாம் ஒரு காணொலியை வெளியிட்டோம். இந்த சூழலில்தான் தற்பொழுது புலம்பெயர்ந்த தமிழர்கள் எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகள் இலங்கை அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை கூட்டியிருக்கிறது. புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்கின்ற பொழுதே இலங்கை ஆட்சியாளர்கள் அவர்கள் விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் அல்லது விடுதலை புலி இயக்கத்தின் அமைப்பை சார்ந்தவர்கள் என்கின்ற ரீதியில் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுவதும் அவர்கள் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுவதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கின்றன. எனவே இதனை மையப்படுத்தி புலம்பெயர்ந்த தமிழர்களை ஒதுக்கி வைத்துவிட வேண்டும் என்கின்ற களத்தில்தான் இலங்கை ஆட்சியாளர்கள் செயல்பட்டு கொண்டு இருந்தார்கள். இந்த சூழலில்தான் யாழ்ப்பாணத்தில் இருந்து புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு ஒரு அழைப்பு வைக்கப்படுகிறது. நீங்கள் கண்டிப்பாக இலங்கையில் முதலீடுகளை செய்தால்தான் தமிழர்களுடைய வாழ்வாதாரங்களை மீட்டெடுப்பதற்கான களங்கள் அமையும் என்கின்ற ரீதியில் அந்த கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் புலம்பெயர்ந்த அமைப்புகளிடமிருந்து எந்த விதமான கருத்துகளும் அதன் பின்பு வெளிவரவில்லை. ஆனால் தற்பொழுது புலம்பெயர்ந்த தமிழர்கள் தற்பொழுது புலம்பெயர்ந்த அமைப்புகளிடமிருந்து இப்பொழுது ஒரு கருத்து வெளிவந்திருக்கிறது. அந்த கருத்து என்னவென்றால், இலங்கையில் இருக்கக்கூடிய நிதி நெருக்கடிகளிலிருந்து இலங்கையை மீட்டெடுப்பதற்கான களங்களை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இலங்கை ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான். இப்பொழுது புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்த விடயத்தை அமெரிக்கா போன்ற நாடுகளின் வழியாக சர்வதேசங்களின் ஒத்துழைப்புடன் இலங்கைக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள். இவைகள் நடைமுறை காணுகின்ற பட்சத்தில் அல்லது புலம்பெயர்ந்த தமிழர்கள் உதவி செய்யட்டும் என்கின்ற நிலைப்பாட்டை இலங்கை எடுக்கக்கூடிய பட்சத்தில் தமிழர்களுக்கான விடிவு எழுதப்பட்டுவிடும் என்கின்றது செய்தி. காத்திருப்போம். களங்கள் பல செய்திகளோடு நகர்ந்து கொண்டு இருக்கின்றன. கண்டிப்பாக நான் பல காணொலிகளில் அழுத்தமாக ஒரு பதிவை தொடர்ச்சியாக வைத்து கொண்டிருக்கின்றேன். தமிழர்களுடைய விடிவை மையப்படுத்திய நகர்வுகள் கண்டிப்பாக அரங்கேறும். ஈழம் ஈழம் சார்ந்த விடயங்கள் பேசுபடு பொருளாக மீண்டும் உருவாகும் என்பதை தொடர்ச்சியாக நான் குறிப்பிட்டு கொண்டு இருக்கின்றேன். அவைகள் இப்பொழுது நடைமுறை காண்பதற்கான களத்தை இயற்கை உருவாக்கி வைத்திருக்கிறது என்பதுதான் களம். நன்றியுடன், இன்பம்.